இறங்குறாங்க அதாவது அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு லூட் கிடைக்கிற அளவுக்கு மாதிரி இடத்துல வந்து நாலு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு இறங்குறாங்க வில்லன் ஜேடி ஃப்ரம் வில்லன் எக்ஸ்டாசி மார்வல் ஸ்டோர் ஃபைட் போயிட்டு இருக்கு 29 ஏகான்ஸ் ஆப்போசிட்ல இருக்காங்க வில்லன் டிஎல் குரோனோ போட்டாங்க கண்டிப்பா குரோனோ வந்து ஒரு மோசமான விஷயம் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 180 டேமேஜ் கொடுத்த பிறகு வந்து டக்குன்னு குரோனோ போடுறப்ப அப்படியே விருப்பா இருக்கும் போன்லாம் எடுத்து அடிக்கலாம் மாதிரி இருக்கும் டீம் 1 அண்ட் 6 பாத்தீங்களா ரெண்டு பேரும் வந்து அங்கே தான் இருக்காங்க டீம் 1 கிட்ட பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு ப்ரோ நல்ல மேலே ஏறி அடிச்சிட்டு இருக்காரு கிளாஷ்மி டீம் வந்து உள்ள வந்திருக்காங்க எப்படி உள்ள வந்தாங்க கிளாஷ்மி டீம் டீம் 6 வந்து ஸ்கீலாஸ் கிட்ட வந்திருக்காங்க ஏனா ஸ்கீலாஜ்ல வந்து நம்ம பயவா டீம் தான் நடாங்க மோனி அண்ட் டிஜிபி வாவ் வில்லன் ஜேஆர் காலி பண்ணிருக்காங்க போன மேட்ச் வந்து வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு எட்டர்னல்ஸ் டீம்ல இருந்து வில்லன் ஜேஆர் காலி பண்ணிருக்காங்க லிப் ஸ்மோக் பாத்தீங்கன்னா லிப் ஸ்மோக் அண்ட் எம்ஜே ரெண்டு பேர் தான் இருக்காங்க எம்ஜே ஆல்ரெடி நாக்கு ஓ மை காட் ஒரே சொல்ல சொல்றாரு ஃப்ரம் எட்டர்னல்ஸ் வெங்கட் குரோனோ உடைச்சாங்க கண்டிப்பா ஏறி அடிச்சாங்க அப்பனா முடிச்சு விட்டுலாம் அவரே மிஸ் பண்ணிட்டாரு வாவ் ஒரு குரோனோ இவர்த்தி இருந்திருக்குது பட் லிப் ஸ்மோக் அவரும் பக்கத்துலே தான் இருக்கிறாரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டாரு தோணுது ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் நினைச்சு வந்திருப்பாரு பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வேற டீம்ல 1 HP கைஸ் ஹெல்மெட் ஆயிடுவார் நினைக்கிறேன் வாவ் ஓ மை காட் வேற லெவல் எஸ்கேப் ப்ரோ அவர்கிட்ட அந்த ஹூகாங் கூட ஆவலன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணிட்டாரு கைஸ் மிஸ் பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு சொல்லலாம் மிஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாரு ஹெட் போட்டார்னா வேற லெவல்ல இருக்கும் மணிஜுன் ஐயோ ஒரு மறைக்கிறாரு வெங்கட் வந்து உள்ள மறைக்கிறாரு அவங்க கீழே குஸ்டாங்க போல இருக்கு அங்கதான் இருக்காங்க ஒரு அடிச்சிருக்காரு ஐ திங்க் நாக்கு நினைக்கிறேன் நாக் 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 டவுன் நாக் டவுன் கிளாஷ் மேடி காலி கிளாஷ் மேடி ஹீல் பண்ண முடியுமா ஓ கிளாஷ் எஸ்எம் ரொம்ப கம்மியா போறோம் முடிச்சாங்க சம்ம ப்ரோ வெங்கட் எப்படி டவுன் ஆனாருன்னு தெரியல அவரு டவுன் ஆனதுனால தான் வந்து இவர் அடிச்சாரு புரியுதா அவர் டவுன் ஆகல அப்படின்னா வந்து மணி ஜூனியர் அடிச்சிருக்க முடியாது அவரு அகைன் வந்து அவங்க இல்ல இவங்க வந்திருக்காரு சுத்திட்டு கில்லர் நாட் சிக்ஸ் அதாவது நம்ம இவங்க டீம் 4 அன்பீட்டன் சொல்ற வந்திருக்காங்க சோ வரிசையான டீம் சொல்ற வந்துட்டே இருக்காங்க இது ஒண்ணும் பண்ண முடியாது 4 அன்பீட்டன்ஸோட யூஷுவல் லொகேஷன் வந்து இதுதான் சோ அவங்க வந்து இந்த அதாவது இதுல இறங்கி கேம்ப் சைட் பக்கமா இறங்கி இந்த பக்கம் தான் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க சோ அதுதான் நடந்துருக்குது அந்த இடத்துல வந்திருக்காங்க கண்டிப்பா பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஹிட் விழுந்தாலே காலி 1 HP கைஸ் இப்ப கீழ தெரியாம கீழ குஸ்டார்னா டெஃபினட்டா காலி இல்ல ரைட் லெஃப்ட் னு பாக்கும்போது கூட கேன்சல் ஆயிச்சுனா ஃபைட் போயிட்டு இருக்கு இங்க ஃபீல்ஸ்ல பாத்தீங்க ஒரு வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்கு ரேவன் இஸ் ஆப்போசிட்ல யார் ப்ரோ சோ டீம் 9 அதாவது நம்ம இவங்க 28 அண்ட் ஏகான்ஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு 3 கில் எடுத்துக்கிறாங்க ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிருக்காங்க வேற யாரும் இல்ல அந்த ஸ்குவாடை பண்ணது வந்து நம்ம இவங்க டீம்ல தான் நினைக்கிறேன் டீம்ல 11ல கிங்ஸ் ஆஃப் எல் டீம்ல எல்லாரும் காலி பண்ணிருக்காங்க அசுரன் அஜய் மட்டும் தான் இருக்கிறாரு ஹிட் யாருக்கும் விழுந்தது நீங்க காமிச்சதுல ஆப்போசிட்ல பாத்தீங்களா ஒரு டீமே இருக்கு பட் ஆனா ஜோக்கர் ஹோல்ட் பண்றாரு அடிச்சிருக்காம ஜோக்கர் இன்னும் அடிக்காம இருக்காரு இல்ல அவருக்கு ஏதோ ஆயிட்டு பத்தே நிக்கிறாரு க்ரோனா உடைச்சிரும் க்ரோனா உடைச்சு அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஒரு சமையான ஒரு குவால் கைஸ் வேற லெவல் ஒரு குவால் நல்ல ஒரு குவால் கூட குவாலையும் உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆக்சுவலாக நெட்ஒர்க் இஷ்யூ நினைக்கிறேன் ஜோக்கர் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ புல்லு கட்டா மாதிரி போயிட்டுருக்காரு ஓகே ஒரு 18 அடிச்சிருக்காரு பரவாயில்ல ஒரு 18 அடிச்சிருக்காரு 4 அன்பீட்டன்ஸ் 4 அன்பீட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேடி மனோ அவங்க டீமில் காலியாக இருக்காங்க மற்ற 3 பேர் இருக்கிறாங்க ரொம்ப எல்லாரும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ டீம் பாய்ஸை நிறைய வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாக் பண்ணியிருக்காங்க ஏடபிள்யூஎம் போல இருக்கு ஏடபிள்யூஎம் எம்எட்பி ரெண்டு காம்பினேஷன் ஏடபிள்யூஎம்டி க்ரோனோ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க யார் அது ஆப்போசிட்டில் கம்மா டீம் விழுந்துட்டு யாருக்கும் அந்த டீம் பாய்ஸ் அடிச்சிட்டு யார் அடிச்சிருக்காங்க அவங்க ரேவன் இஸ்போர்ட்ஸ் நினைக்கிறேன் இல்லை இல்லை ரேவன் இஸ்போர்ட்ஸ் இல்லை ரேவன் இஸ்போர்ட்ஸ் இல்லை க்ளோவல் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்களா அவங்களா ட்ராப்பு ஆமா டிராப்ல இருக்கு பீஸ்ட் வெப்பன் எக்ஸ் டீம் வெப்பன் எக்ஸ் குரோனோ எல்லா அடி வந்துருக்கு பா லைட்டா மண்டை வெளிய காட்டனதுக்கு ஒரு அடி வந்துருக்கு டீம் பாய்ஸ்ல அங்க இருந்து வெறித்தனமா எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது சோ 27 லைவ் அதே அலைவ் கவுண்டோட வந்து அடுத்த சோன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன் 10 செகண்ட்ஸ் சரியான ஹெட் டிபி கிங்கா வெறித்தனமா ஹெட் வந்துருக்கு போல இருக்கு ஹெல்மெட் காலி லெவல் 3 ஹெல்மெட் டோட்டலா காலியா இருக்குது
ஸ்கிரிப்ட் காலி गाइस 4 பாட்ஸ்ல ஸ்கிரிப்ட் காலி பட் எய்ம் பாட் உள்ள வர வர மாடிச்சிட்டு இருக்காங்க ஓ மை காட் எஸ்கேஸ்ல காலி பண்ணிருக்காங்க சோ வண்டா குயின் அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வண்டா குயின் फ्रॉम 28 ஏகான்ஸ் டிராகன் டீம் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க இன்னத்துக்கு அடிச்சிருக்கலாம் ஜோக்கருக்கு வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு ப்ரோ அவனால அடிக்கவே முடியல அவங்க வந்து நெட்வொர்க் இஷ்யூ பிங் போயிட்டு இருக்கறனால அவரால கரெக்ட்டா எய்ம் பண்ண முடியல நினைக்கிறேன் ஸ்பைடி வண்டா குயின காலி பண்ண கண்டிப்பா அவங்க டீம்மேட்ட கில் பண்ணதுக்கு உண்டான ஒரு பழி வாங்கிட்டாரு பட் ஆனா அவரும் நாக் ஆயிட்டாரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ மதன் மட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் இல்ல அவங்க வந்து சர்வே பண்றதுக்கு உண்டான கரெக்டான லொகேஷன் இல்ல அவங்க என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு தான் இருக்குது ஏஞ்சாலே அடி விடும் ரொம்ப ரிஸ்க் தான் மதன் சர்வே பண்ணி ஆகணும் சோ டிராகன் டீம் யாரே வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க நல்ல ஆப்பர்சூனிட்டி இருக்கு டிராகன் டீமுக்கு சொன்ன மாதிரி வந்து நல்ல ஆப்பர்சூனிட்டி இருக்கு பட் இப்ப ஜோனுக்குள்ள போய் ஆகணும் ஸ்கல் பாஸ்டோ காலி சோ பேர்மன் மட்டும் தான் இருக்காரு பேர்மன் மட்டும் ஸ்டில் அது பின்னாடி தான் இருக்காரு ஜோன்ல இருக்காரு அவரு வாய்ப்புல गाइस அடுத்து இங்க ஒருத்தர் கீழ படுத்து இருந்தாரு फ्रॉम மதன் ஒரு இஸ்லாம் ரேவன் ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் பாத்தீங்களா ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் வந்து வெப்பன் எக்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீம் 2 ரெண்டு டீமும் ஜோனை மூவ் பண்ணி ஆவணும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு ஓ மை காட் டவுன் பண்ணிடுவார் நீங்க வேற லெவல்ல அடிச்சிட்டு இருக்காங்க வேற லெவல்ல அடிச்சிட்டு இருக்காங்க ப்ளூ எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க வெப்பனக்ஸ் டீம் ரெண்டு பேர் கேப்டன் காலி டார்வின் அண்ட் விஜய் மட்டும் தான் விஜய் இன்னும் உள்ற வரணும் விஜய் இன்னும் உள்ற வரணும் தூவால உடைக்கிறாங்க ஒரு 80 ஓ மை காட் நம்ம டிராகன் எஸ்விடி எஸ்விடி உண்மையிலே ரொம்ப ஓபி ஓவர் ஓபியா இருக்குது எஸ்விடி டார்வின் மட்டும் தான் ஷார்ட் ரேஞ்சில் இருக்காரு இது வேற போட்டிருக்காங்க கிரெனேட்ல மேல யூஏவி வேற போட்டு காட்டி கொடுத்துச்சு ஓ யூஏவி அது கிரெனேட் அந்த மாதிரி இருந்தது அவசியமே கிடையாது நான் சொன்னா நல்ல ஒரு லக் டீம் பாய்சனுக்கு இன்னைக்கு இந்த ஜோன் பட் சைடுல இருந்து இன்னொரு டீம் அடிக்குது க்ரோனோ போட்டுக்கறாங்க சோ டிராகன் டீம் உல்ட்ரா வரவேடாம வெறித்தனமா அட்டாக் வந்திருக்குது ஓ டிஜே கேமர் ஆல்சோ நாக் க்ளூவால உடைச்சிட்டு இருக்காங்க ஹீல் பண்ண முடியுமான்னு தெரியல எலிமினேட் ஆயிட்டு இருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட் गाइस ரேவன் ஸ்போர்ட்ஸ் ஜோன்ல எலிமினேட் இருக்காங்க ரெண்டு பேரும் டவுன் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிருக்காங்க ரிடேட்டர் ஜோக்கர் மட்டும் புல்லு கட்ட மாதிரி வந்துட்டு இருக்காரு இங்க பாத்தீங்க பா 4 அன்பீட்டன்ஸ் பேக்ல இருந்து ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா நம்ம டீம் பாய்சனுக்கு டீம் பாய்சனில் ரெண்டு பேரும் நாக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் நாக் பண்ணி பார்த்தா ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 3 டீம்ஸ் அவைலபிளாக இருக்குது அலைவாக இருக்குது டீம் பாய்சன் டிராகன்ஸ் அண்ட் 4 அன்பீட்டன்ஸ் யார் வின் பண்ண போறா மூணு பேருக்கு சென்ட்ரல் ஜோன் வந்துருக்குது அண்ட் இவங்களுக்கு ஜோன் இருக்குது கைஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நல்ல பொசிஷன் வந்து பார்த்துறீங்களா டீம் 10க்கு தானே ஆமாம் டீம் 10க்கு இருக்க பொசிஷன் வந்து ஒரு வெறித்தனமான பொசிஷன் இவங்களுக்கு வந்து அங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்களால கரெக்டாக எய்ம் பண்ண முடியாது அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அனதர் நாக் டவுன் பண்ணி கில் எடுத்துட்டாரு ஆமா ஓ நவுந்துட்டாரு இவர் வந்து ஸ்ட்ரைட்டா வராரு ஹெட் போலான்னு பார்த்தாங்க ரைடர் நாக் பண்ணிட்டாங்க இவருக்கு நல்ல அடி விழுது ரொம்ப கம்மியான பவர் தான் கத்தி இருக்கு மட்டும் தான் ফুল பவர் இருக்குது டீம் பாய்சன் உள்ள வராங்கன்னா பாத்தீங்க கண்டிப்பா மூணு பேர் உள்ள வந்திருக்காங்க ஜோன் வந்துருக்கு நாக் அடி வர நினைக்கிறேன் ஓ ஸ்பைடி ஸ்பைடி என்ன பண்ண போறாரு ஸ்பைடி கில்லர் மட்டும் தான் गाइस கில்லர் மட்டும் தான் இருக்காரு வேற லெவல் பண்ணிருக்காரு கில்லர் பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து இன்னும் அங்க ஒரு மூணு பேரு இங்க ஒரு கில்லர் ஒருத்தர் 1v3 சினாரியோ கையில வந்து இவரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க ட்ரை பண்ண அவரு பவரே இல்ல பட் பரவாயில்ல நாக் பண்ணாங்க டீம் பாய்சன் கண்டிப்பா நல்ல அட்வான்டேஜ் கில் கவுண்டோட அந்த கவர் அட்வான்டேஜ் இது வெறித்தனமாக யூஸ் பண்ணிருக்காங்க லைக்கை தட்டி விடுங்க மக்கள் லைக்கை தட்டாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் எல்லாரும் சூப்பரான மேட்ச் பார்த்தோம் பர்கட்டரி மேட்ச் வெறித்தனமான மேட்ச் உண்மையிலே